70 ஆண்டு சுதந்திரத்திற்கு பின்னும் இன்றைய ஒழுங்கற்ற அரசியலினால் தமிழ்நாடு மாற்றத்தை வேண்டி நிற்கிறது. எனவே நாம் செயலாற்ற வேண்டிய தருணம் இது. மாநிலத்தில் மாற்றத்தை உருவாக்கும் சக்தி உங்கள் கையில் இருக்கிறது. மேம்பட்ட எதிர்காலத்திற்காக, வளமான தமிழகத்திற்காக நாம் ஒன்றுபட்டு உழைப்போம். ஊர்கூடி தேர் இழுத்தால் நாளை நமது என்ற வாக்கியங்களை முன்வைத்து கட்சி தொடங்கியவர் நம்மாழ்வார் கமலஹாசன் அவர்கள். அமைச்சரவையை நான் அமைத்தால் அந்தந்த துறைக்கு ஏற்ற தகுதி பெற்றவர்களே நியமிப்பேன் என்று கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னார் நமது கமலஹாசன் அவர்கள். அதே போலதான் தற்போது வேட்பாளர்களையும் தேர்வு செய்திருக்கிறார். மருத்துவர்கள், ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள், சட்ட வல்லுநர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் மற்றும் தொழிலதிபர்கள், இது போன்ற சட்டம் தெரிந்த பட்டம் பெற்றவர்களையே வேட்பாளராக அறிவித்திருந்தார். இதனால் பட்டம் இருந்தால்தான் பதவியா என்று மக்கள் பலராலும் விமர்சிக்கப்பட்டார். கமல் நேர்மையாளரா, கொள்கை பிடிப்பாளரா, பகுத்தறிவாதிதானா, சேவை மனப்பான்மை உள்ளவரா, ஜாதி மறுப்பாளர் தானா, துணிச்சலானவரா, அரசியலுக்கு ஏற்றவரா என்ற கேள்விகள் அவரை மேலோட்டமாக நடிகராக பார்த்து ரசித்த சாமானிய மக்களுக்கு எழுந்துள்ளது. அதனை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த வீடியோ பதிவு. நேர்மையாளரா, கோடி கணக்கில் கருப்பு பணம் புழங்கும் கலைத்துறையில் நான் கருப்பு பணம் வாங்க மாட்டேன், இதனால் நான் வருவாய் இழந்தாலும் பரவாயில்லை என்று கூறி இதுவரை சரியாக வருமான வரி கட்டுபவர். இதிலிருந்து அவரின் நேர்மையை நீங்கள் காணலாம். கொள்கை பிடிப்பாளரா, ஒரு முடிவை அவர் எடுத்து விட்டால் அதிலிருந்து பின்வாங்கியது இதுவரை இல்லை. தனக்கு பின்பு வந்த ரஜினியின் வெற்றி ஃபார்முலாவான மசாலா படங்களில் மட்டும் நடித்து பணம் சேர்த்து கொண்டிருக்கும் காலத்தில் சிறிதும் சலனமில்லாமல், கொள்கை மாறாமல், சமுதாய அவலங்களை தோலுரிக்கும் படங்களை நடித்து படுதோல்வி கண்டாலும் கொள்கை மாற்றாதவர். பகுத்தறிவுவாதிதானா? பகுத்தறிவு என்றால் கடவுளை மறுப்பது மட்டுமே பகுத்தறிவு என்பவன் முட்டாள். இவர் பகுத்தறிவு என்பது ஒரு தாய் என் நெற்றியில் திருநீர் பூசினால் அதை நான் அவர் முன் அளிக்க மாட்டேன் என்பதே பகுத்தறிவு. அவரின் அன்பை புறக்கணிக்காத பகுத்தறிவு. இவரை காண செல்லும் ரசிகர்கள் காலில் விழுவார்கள். அதே இடத்தில் நானும் உங்களைப் போன்ற மனிதனே, ஒரு மனிதனின் காலில் மற்றொரு மனிதன் விழுவது அறிவற்றவர்களின் செயல் என்று கடுமையாக சாடுபவர். இதுதான் இவரின் பகுத்தறிவு. சேவை மனப்பான்மை உள்ளவரா? கமல் தன் உயிரே கலையாய் வாழ்பவர். அதிலும் அவர் பணம் சேர்ப்பதை விட கலைக்காக சேவை செய்தார் என்பதே உண்மை. அப்போ மக்கள் சேவை என்ன செய்தார் என்று கேட்கிறீர்களா? அதையும் நான் சொல்கிறேன். ஒருவர் அவரை பார்க்க சென்ற தினம் தொறு நோயாளிகளும் கேன்சர் நோயாளிகளும் அலுவலகத்திற்குள் இருந்தனர். அவர்களுடன் நெருங்கி உறவாடி கை கொடுத்து நிதியுதவி செய்து உணவருந்தினார். இதை கேட்டவுடன் எனக்கு வியப்பாக இருந்தது. இந்த மனிதனை ஊடகங்கள் நேர்மறையாக சித்தரிக்கிறதே என்று வருந்தினேன். இன்றும் வருந்துகிறேன். விபச்சார ஊடகங்களை நினைத்து நற்பணியை தன்னிலிருந்தே தொடங்கியவர், தான் இரத்த தானம் உடல் தானம் செய்து ரசிகர்களுக்கு அறிவுறுத்தியவர், 100க்கும் மேற்பட்ட எய்ட்ஸ் குழந்தைகளை சிறு வயது முதல் விளம்பரமின்றி பாதுகாத்து வளர்த்து இன்று அவர்களில் திருமண வயதில் பலர் வாழ்கின்றனர், அவர்களின் எதிர்காலம் கருதி இதுவரை விளம்பரம் செய்யாமல் அரசியல் ஆதாயம் தேடாதவர், இது ஒரு துளிதான் இவரின் சேவை மனப்பான்மைக்கு. ஜாதி மறுப்பாளரா? தன் இரு குழந்தைகளையும் பள்ளியில் சேர்க்கும் பொழுது ஜாதி மதம் என்ற இடத்தில் எனக்கு தேவையில்லை என்று நிரப்பி நிர்வாகத்திடம் விவாதித்தார். இவர் தாயார் மறைந்த போது நண்பர் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சார்ந்தவர் ஆர்சி சக்தியை இறுதி காரியத்திற்கு அனுமதிக்க கோரி தன் குடும்பத்தாரிடமே சண்டையிட்டவர். இது ஜாதி மறுப்புக்கு ஒரு சான்று. துணிச்சலானவரா? பாபர் மசூதி இடிப்புக்கு முதல் ஆளாய் குரல் கொடுத்தவர், மும்பை மத கலவரத்திற்கு தலைநகர் டெல்லி சென்று பிரதமரிடமே கேள்வி கேட்டவர், தன் சொத்தே அழிந்தாலும் பரவாயில்லை என்று தமிழக அரசு மீது வழக்கு தொடுத்து அதில் வெற்றி பெற்று விஸ்வரூபம் வெளியிட்டவர், அதிரடியாய் இதா வந்துவிட்டேன் என்று களத்தில் இறங்கிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட கட்சிகள் அனைத்தும் கூட்டணி நோக்கில் செயல்பட்டாலும் தனித்து நின்றே வெற்றி காண முடியும் என்று தனித்து போட்டியிட உள்ளார். இதுவே இவரின் துணிச்சலுக்கு ஒரு உதாரணம். அரசியலுக்கு ஏற்றவரா? நான் இதுவரை சொன்னதே அரசியலுக்கு போதுமானது. அவர் செயல் வீரர், திறமையாளர், நேர்மையாளர், ஜாதி மத மொழி கடந்தவர், சேவை குணம் உடையவர், பன்மொழி வித்தகர், தமிழ் பற்றாளர் என்ற அனைத்து தகுதியும் உள்ள இவரை விட நம் தமிழகத்திற்கு நல்ல அரசியல் தலைவன் கிடைக்க வாய்ப்பே தற்போது இல்லை. மக்களே, தன் உயிராய் நேசிக்கும் சினிமாவை கூட மக்கள் சேவைக்காக தூக்கி எறிந்து விட்டார். இதை சிறிதும் எதிர்பார்க்காத போலி பகுத்தறிவாதிகள் அவர் காவி என்று மனசாட்சியின்றி கூறுகின்றனர். காவிகளோ அவர் இந்து விரோதி என்கின்றனர். ஊழல்வாதிகளோ அவருக்கு கொள்கை இல்லை என்கின்றனர்.
ஊடகங்களோ தனது வருமானத்திற்கு அவர் கூறுவதை தவறாக சித்தரிக்கின்றனர். சிந்தியுங்கள் மக்களே. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம ஏகேபி என்டர்டெய்னர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க அந்த கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.